சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பனைமரத்தில் ஒவ்வொரு பாகமும் மக்கள் வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதில் ஒரு பாகமாவது வீணானது என்று சொல்ல முடியாது. இதைத்தான் இந்த வசனம் விளக்குகிறது. நீதிமான்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவருக்கும் மனுஷர்களுக்கும் இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அவனுடைய வார்த்தைகள் செயல்கள் யாவும் மக்களை ஆறுதல் படுத்துவதாக, ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்துவதாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மேலான வாழ்வு நம்முடைய சொந்த வாழ்வில் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். வார்த்தைகளினால் எத்தனையா எளியோரை வேதனைப்படுத்துகிறோம். நம்முடைய செயல்கள் முன்னே ஒன்றும் பின்னே ஒன்றுமாய் நிலை மாறினதாய் திருக்குள்ளதாய் இருக்கிறதல்லவா? ஆனால் இன்று இந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் அருளி செய்யும்படி இந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு, ஆண்டவரே, பனையைப் போல என் வாழ்வு செழிப்பானதாக இருக்கும்படி நீதியின் வழிகளில் என்னை வழிநடத்தும் என்று கேட்போமானால், தேவனுக்கு பயந்து நடப்போமானால், அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு குடும்பத்தில் தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகள் கேடான வழிகளில் போய்விடக் கூடாது என்று பயந்து மிகவும் கண்டிப்பாக வளர்த்தனர். இது நிமித்தம் அவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பயம், தாழ்வு மனப்பான்மை இவைகள் யாவும் வந்துவிட்டபடியால் எதிலும் மேலோங்கி வாழ அவர்களால் முடியாமல் போனது. ஒரு கூட்டத்தில் நின்று பேச பயம், எந்த காரியத்தையும் முன்னின்று செயல்படுத்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இவைகளால் மேலோங்க அவர்களால் முடியாமல் போனது. இந்த நிலைமையில் ஒரு பெண் ஆண்டவருடைய அன்பை ஆழமாய் அறிந்து கொண்டபடியினால் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து அவர் அருளிய தைரியம், திடமனம் பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்ப பெற்றாள். கர்த்தருடைய கையில் எடுத்து உபயோகப்படுத்தப்படும் ஒரு பாத்திரமாக தன்னை ஒப்பு கொடுத்தாள். எப்பொழுது பயந்து மூளையில் தன்னை ஒளித்துக் கொள்ளும் நிலையில் இருந்த அவள் கர்த்தருக்கென்று எழும்பி நின்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினதை கண்டு அவர்களுடைய உற்றார் உறவினர் ஆச்சரியமடைந்தனர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்விலும் நீதியின் வழிகளில் நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் அவ்வாறே ஆசீர்வதிப்பார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். பயம் அதரியம் யாவும் நீங்கி அநேகருக்கு பிரயோஜனமான, ஆண்டவருக்கு மகிமையான, செழிப்பான வாழ்வை பெறுவீர்கள். ஜெபம். அன்பு இரட்சகரே, என் வாழ்விலும் எல்லாவித பயங்களையும் தாழ்வு மனப்பான்மையையும் குறைவுகளையும் நீர் எடுத்து போட்டு நீதியின் வழியில் நடத்தி பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தி உமது நாமத்திற்கு மகிமையாக இன்று முதல் என் வாழ்வை செழிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.